சை சயின் சர்ச் யூத் ஃபெலோஷிப் 20 சேக்கல் என்ற ஒரு தமிழ் நாடகத்தை போட இருக்கிறாங்க. ரொம்ப ஆர்வமாக ப்ராக்டிஸ் பண்ணி எஃபர்ட் எடுத்து சாக்ரிஃபைஸ் பண்ணி டைமு இந்த கம்மிங் ரெகுலர்லி ஐம் ஷூர் இட்ஸ் கோயிங் டு பி அ பிளெஸ்ஸிங். உங்க பேர் என்ன? உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கவா? இங்க ஏதாவது வாட வருதா? வரல? மரண வாட, பயத்தனுடைய வாட. நீங்க கற்ற வரிக்கு உண்டான முழுசா பலன் கிடைக்குதா உங்களுக்கு? நீங்க கடைசியா சாப்பிட்ட ஆரோக்கியமான உணவு எது? சாம்பார் சாதம் ஆரோக்கியமான உணவா? நீங்க குடிக்கிற தண்ணி 100% சுத்தமானதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? இல்ல. இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் அரசாங்க தர மருத்துவத்தையும் அரசாங்க தர கல்வியே நம்பி இருக்கிறீங்க? மக்கள் செய்யற குற்றங்களை தண்டிக்க அரசாங்கம் இருக்கு. அப்ப அரசாங்க செய்யற குற்றங்களுக்கு நீங்க கேள்வி கேளுங்க மக்களே, திட்டாதீங்க. இந்த அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்டே ஆகணும். தாகமா? தண்ணீர் அருந்துகிறாயா? சற்று பொறு, பழரசம் எடுத்து வர சொல்கிறேன். யாருங்க, பழரசம் கொண்டு வாருங்கள். பெயர் ஜேபஸ். சிறு வயது, பெரும் குற்றம், மிக பெரும் தண்டனை. அழகிய மனைவி 1, அரியா பிள்ளைகள் 2. சரிதானே ஜேபஸ்? என்ன செய்தீர்கள் அவர்களை? அவர்களை நான் என்ன செய்ய போகிறேன் ஜேபஸ்? நான் உன் நண்பன், உனது நலனில் மிகவும் அக்கறையுள்ள நண்பன். இங்கிருந்து உன்னை விடுவித்து சுதந்திரமானில் சிறகடித்து பறக்க வைக்க என்னால் முடியும் என்பதை நீ அறிவாய். ஆனால் நட்பின் பலன் இருபுறமும் இருக்க வேண்டுமே ஜேபஸ். நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? ஜோசப், அவன் நிரபராதி. ஓ, அந்த அடிமையை தெரியுமா உனக்கு? அவன் செய்வது எதுவும் எனக்கு பிடிப்பதில்லை. வெறும் 20 சேக்கல்களுக்கு மதிப்புள்ள அவன் தன்னை கடவுளை போல் பாவிப்பதும் அவன் சிறைவாசிகளுக்கு செய்யும் போதனைகளும் எதுவும் எனக்கு பிடிப்பதில்லை. நான் நினைத்தால் அரை நொடியில் அவன் சினம் தரை விழும். போகட்டும், நீ செய்ய வேண்டியது அந்த அடிமையை குறித்து ஒரு சாட்சி. பொய் சாட்சியா?
உன் வாழ்வை மாற்ற போகும் ஒரு சாட்சி. இந்த நண்பன் உனக்கு கொடுக்கும் ஒரு சந்தர்ப்பம், நண்பனாய் என தீர்மானிக்கும் ஒரு சந்தர்ப்பம். நீ இல்லாவிட்டாலும் உன்னிடத்தில் வேறொருவனை வைத்து நான் நினைத்ததை முடிப்பேன். நீ இல்லாவிட்டாலும் தக்க சமயம். பழரசம் அருந்துகிறாயா? தாமதம், மிக தாமதம். அன்று நான் கேட்கும் போது மறுத்து விட்டாய், இன்று நீ கேட்கும் போது கிடைப்பது இதுவே. நீ பயப்படாதே ஜேபஸ், உனக்கான பழரசம் இன்னும் இரண்டு சூரியோதயம் வரை காத்திருக்கும். அழகான எகிப்தில் அன்பான குடும்பம் உனக்காக காத்திருக்கிறது. யாரெங்கே, இவளை இழுத்து செல்லுங்கள். Thank you.
இங்கு இருப்பவர்கள் அனைவரும் அரசாங்கத்திற்கு எதிராகவும் சமூகத்திற்கு எதிராகவும் தனி மனிதர்களுக்கு எதிராகவும் கொடுன் செயல் பல புரிந்தவர்கள். எகிப்து நாட்டின் சட்ட திட்டங்களின்படி இவர்களின் குற்றங்களுக்கு ஏற்ப தண்டனை வழங்கியுள்ளது அரசு. முதல் குற்றவாளி பேக்கர், வயது 23. குற்றம் அரசாங்கத்திற்கு எதிராக செயல்பட்டது. தண்டனை காலம் ஆயுள். இரண்டாவது குற்றவாளி பானபாத்திரக்காரன், வயது 28. குற்றம் அரசாங்கத்திற்கு எதிராக செயல்பட்டது. தண்டனை காலம் ஆயுள். மூன்றாவது குற்றவாளி பீஃப் பாண்டி, வயது 30. குற்றம் எல்லை தாண்டி பல நாடுகளில் கடத்தல் செய்வதும். உலகம் முழுவதும் தேடப்பட்டு வரும் ஒரு குற்றவாளி எகிப்தின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டான். தண்டனை காலம் ஆயுள். நான்காவது குற்றவாளி டான் டேனி, வயது 35. குற்றம் கொலை, கொள்ளை, கூட்டு சதி. தண்டனை காலம் ஆயுள். ஐந்தாவது குற்றவாளி, இங்கிருக்கும் ஒரு குற்றவாளிகளில் அதிகம் கற்றவன், புத்திமான், பிறப்பால் இவன் ஒரு ஹீப்ரு, கைதிகளிடமும் நன்மதிப்பு பெற்றவன். சிறையில் உள்ள அனைத்து பெரும்பாலான சிறை அதிகாரிகளாலும் பெரிதும் மதிக்கப்பட்டவன். ஜோசப் ஜேக்கப், வயது 21. ஆனால் இவன் குற்றம் இவன் செயலுக்கு சற்றும் தொடர்பில்லாத கொடுங்குற்றம். தன் அதிகாரியின் மனைவியையே பாலியல் இச்சைக்கு அழைத்தது. தண்டனை காலம் ஆயுள். ஆறாவது குற்றவாளி
பெயர் ஆரோன், வயது 29, குற்றம் தன் மனைவியையே கொன்றது, தண்டனை காலம் ஆயுள். ஆமா, நான் தான் கொலை பண்ணேன், என் மனைவியை நான் தான் கொன்னேன். நீங்க யாராவது உங்களோட சொந்த மனைவியை கொலை செய்வீங்களா? நான் பண்ணேன், என் மனைவியை நானே கொன்னுட்டேன். என்னைக்கும் போல ஒரு சாதாரண நாள். ஹலோ ஹலோ, என்ன ரிப்போர்ட் அமிச்சிருக்கீங்க யாரும்? சார், செக் பண்ணி தான் சார் வச்சேன். இல்லை, நீங்கள் செக் பண்ணி அமிச்ச மாதிரியே இல்லை, நீங்கள் ஒரே இப்படி ரீசன் சொல்கிறீங்க சார். இல்லை சார், இல்லை நீங்கள் ரீசனே சொல்லாதீங்க, தயவு செய்து ரீசன் சொல்லாதீங்க சார். இல்லை சார், இந்த ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். இல்லை, நீங்கள் நிறைய சான்ஸ் கொடுத்தாச்சு, நீங்கள் தயவு செஞ்சு ஃபோனை சார். இல்லை சார், சார் போனாங்க ப்ளீஸ். எனக்கு எங்க அம்மா வீட்டை விட்டு வெளியே போனது காரணமே நீ தான். நல்லா சொன்னீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கெல்லாம் நான் சாகுறதா தீர்வு. எல்லாம் சொல்றதுதான், எதையும் செய்யறது கிடையாது. நானே கொண்டுட்டேனே. ஐயோ, அவன் எதிர்பார்த்ததுலாம் ஒரே ஒரு அன்பான வார்த்தை, ஒரு கரிசனையான பார்வை, அது என்னால அவனுக்கு கொடுக்க முடியல. ஜெனி, ஐயோ, நானே என் மனைவி கொண்டுட்டேன் ஜெனி. நானே கொன்னுட்டேன், அவ எதிர்பார்த்ததெல்லாம் ஒரே ஒரு அன்பான வார்த்தை, ஒரு கரிசனையான பார்வை, அது என்னால அவளுக்கு கொடுக்க முடியல. நானே என் மனைவியை கொன்னுட்டேன், நான் தான் என் மனைவியை கொன்னேன். செய்யாத கொலையை செஞ்ச சொல்லிக்கிட்டு போடா. நானாவது என் கூட பிறந்த தம்பியை கொலை பண்ணிட்டு நிக்கிறேன். மனன்னு வந்துட்டா அண்ணனாவது தம்பியாவது போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இந்த சமுதாயம் எனக்கு என்ன கொடுத்துச்சோ அதை தான் நான் இப்போ திருப்பி கொடுத்துட்டு இருக்கேன். என்ன மாரி டானா மாற பொறுக்கியா வளர அவ்வளோ பெரிய ஃப்ளாஷ்பேக் எல்லாம் போத்த அவளை. ரோட்டில் கிழிஞ்ச சட்டை போட்டுக்கிட்டு பைத்தியக்கார மாரி ஒருத்தன் திரிவான், அவனுக்கெல்லாம் சோறு போடவே நீங்கள்லாம் யோசிப்பீங்க. என்னைக்காவது அவன் பேர் என்னன்னு கேட்டிருங்களா? ஏன்னா அது உங்களுக்கு தேவையில்லை. ஆனால் என் பேர் ஊரு பூரா தெரியணும், என்னை பார்த்து எல்லாம் பயந்து நடுங்கணும். அது ஒரு போதை, அது எந்த பார்லையும் கிடைக்காது. நம்ம ஒருத்தனை கொலை செய்யும் போது கடைசியாக உயிர் பிரியும் போது அவன் கண்ணு ஒரு பார்வை பார்க்கும், பக்கத்துல எல்லாம் பயந்து நடுங்கி ஓடுவானுங்க. அது எப்படி வார்த்தையால சொல்ல? டான் டானி, டான் டானி, டான் டானி.
பயந்து நடுங்கணும். பணமும் பயமும் தான் எல்லாமே, நான் தான் எல்லாமே, எனக்கு கீழே தான் எல்லாமே. லுங்கி கட்டினே, அது ட்ரௌசர் திரைய ஏத்தி கட்டினே, பால் கந்துகினே, அந்த பால திரு திருவாவுகிற பால் பாண்டி நினைச்சிட்டீங்களா? வெட்டு ஒண்ணு டவுல் ரெண்டு நேடா, அது டவல் இல்ல தல, துண்டு தல. அப்படியா சொல்ற? சரி காய்ஸ், வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு. கரெக்டாடா? கரெக்ட் தல. ஓகே ஓகே, நான் பேக்ல போறேன், அப்பதான் என் ஃபிளாஷ் பேக்ல வரும். கேரு செட்டிங்கா? பீட்டர் மகன் ஒத்தல நிக்க, லைட்டா போடல. நீ மார்க்ல நில்றா? யோ லைட் மேன், மார்க்ல தான் நிக்கிறேன். நொங்கு. ஏய் ஏய் கோடா சொல்லு தல. என்னடா அவன் நம்ம முன்னாடியே குரல வசதி பேசுறான் தல? அவன் கரெக்டா தான் சொல்றான். என்னடா இது, போன சீன் மார்க் லைட், உன் மார்க் அங்க இருக்கு, போ. ஐயோ ஓகே ஓகே, என் அசிஸ்டன்ட் சொல்லிட்டான், உன்ன சும்மா விடுறேன். இல்லன்னு வச்சுக்கோ, அப்படியே கீச்சிருப்ப. ஆ ஒண்ணுல தல, ஒண்ணுல தல. ஏய் வாய் அதிகமா போயிடுச்சு உனக்கு. ஓகே ஓகே, அவன் ஓவரா கலாய்ப்பான், நான் பிளாஷ்பேக்கே போறேன். செண்பகமே செண்பகமே தல, ஃபோன் ரிங்டோன் தல அது. சந்தனமே தே. ஹலோ, ஆ மேடம், டெல் மீ மேடம், டெல் மீ. யா இட்ஸ் மீ பீஃப் பாண்டி. ஐயோ அப்படியா? ஆப்பிள் ஆர்டர் பண்ண பீஃப் வீடு வந்து சேரலையா? டேய் அப்படியா அப்படியா? சரி சரி ஒரு பிரச்சனை இல்லை. ஃபுல் பிரச்சனையும் அங்கதான். ஆ மேடம் மேடம், நெக்ஸ்ட் டைம் பீஃப் ஆர்டர் பண்ணும் போது ஆதார் கார்டு அவசியம் மேடம். ஆதார் கார்டு அது லூஸா? ஐய பால் கார்டு, இது சிம் கார்டுக்கெல்லாம் ஆதார் கார்டு கேட்குறாங்கோ, அப்போ மட்டும் கொடுங்கோ. முக்கியமான பொருள் பீஃப், அதுக்கு ஆதார் கார்டு கொடுக்குறாங்க பத்தியா? அங்கதான் இது. சரி அவன்லாம் அப்படித்தான் தல. நேடா இந்த ஆதார் கார்டுலாம் வச்சு அப்படி என்ன பண்ணுவாங்க? 500 ரூபாய்க்கு வித்துருவானுங்கடா. அப்ப இந்த 12 அடி சவுரு பாதுகாப்புன்னு சொன்னதுனா நம்ம ஊருக்கு தர்மா கோலே, நார்த் சைடு இருக்கிறவங்க ஃபுல்லா ஃபூலு. கை கூட நீ ரொம்ப வாலு. ஏய் நீ கூலு கூலு, போ கடை ஓபன் பண்ண, டைம் ஆயிடுச்சு. சரி தல, நான் போய் கடை ஓபன் பண்றேன். படா படா, எவ்வளவு பார்த்தாச்சு. ஏய் நில்லு, எங்க நீ பாட்டு போயினேக்குற? ஏய் நேடா அங்க ஒரே சத்தம் தல. உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. இன்னும் போகவா? ஆ லேடிஸா? ஐயா 29 அங்க, 30 இங்க, 31 ஃப்ரீ தான். ஓகே அப்பாயின்ட்மென்ட்டுக்கு தா கேளு. பண்றது இல்லீகல் பிசினஸ், உன் மூஞ்சி மாதிரி அப்பாயின்ட்மென்ட் ஒன்னு கேளு. ஒண்ணுல தல, ஒண்ணுல தல, லீகல் அப்பாயின்ட்மென்டே கேதா. அம்ச்சுடா அம்ச்சுறா அம்ச்சுறா குடுமா. ஐயா பிசி, ஐயா நில்லு. என்ன இது, காசு கொடுத்தா பீஃப் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க, அதான் காசு கொடுத்தேன். எங்க போ? ஏய் என்னடா நீ ஏன் பேசுனீங்க தல? இது உன்ன மேல ரொம்ப தௌலத்தா பேசுது தல. என்ன அது தௌலத்தா பேசுது? யுவா ஏமா, நான் தௌலத்தா பேசுறேன். காசு கொடுத்துட்டேன் பீஃப் கொடுங்க. என்னது, காசு கொடுத்துட்டேன் பீஃப் கொடுங்க? காசு கொடுத்துட்டேன் பீஃப் கொடுங்களா?
எந்த ஏரியா நீ? கீழ பாக்க. பாக்கும் போதே தெரிது. ஓகே. எங்க படிக்கிற? WCC. WCC? ஓகே. ஒரு பாட்டு பாடு. பாட்டா? ஆமா. காசு தான் குடுக்கல. ஒரு பாட்டு வச்சு பாட்டு போ அண்ணனுக்கு. Baba, black sheep, have you any wool? Stop! Sheep, nahi. Cow, cow. Cow, bolo. Baba, black cow, hey! Have you any beef? Enniya black cow undu pathiyade? Timuru puchadu. Da, cow re, po. Nalla eruma maadu mari karel nindukana black cow undu enniya. Timuru puchadu. Thala. Nada. Ippa enna paattu ponane kuttam sta? என்னோட மோசமா பல்காகரா தேன் போடி நம்ம அனிருத் மாதிரி இவ்வளவு வெளியாகிறான் வீட்டுல எந்த கலர் சொல்லுவாங்க நீல் கிரீஸ்னா ஏய் ஏதோ கிரீஸா கிரீஸ்லாம் போட்டா கருப்பாயிடுவா பரவாயில்லையா என்னப்பா சொல்றான் நீல் கிரீஸ்னா நீல் கிரீஸ் ஏய் நீல் கிரீஸாண்டா நீல் கிரீஸ் நீல் கிரீஸ்லாம் இல்ல அது நீல் கிரீஸ் இது கூட சொல்ல தெரியல ஏய் ஏய் ஏதோ கிரீஸ் வாங்கி வை ஆமா ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி குளிக்கிற ரெண்டு வாட்டினா ரெண்டு வாட்டியா டேய் நானே 5 தடவை குளிக்கிறேன்டா டெய்லி தல அவன் ஒன் டே டூ டைம் குளிக்கிறான் நீ ஒன் இயர் 5 டைம் தான் குளிக்கிறேன் நானே போய் சொல்லி சமாளிக்கிறேன் நீனா சரி வெச்சேரியா பெரம்பூர் ஓ பெரம்பூர் பெரம்பூர் கியூட் பாய் ஒயிட் பாய் ஃபுல்லி பேப்பர் வாட்டர் போபோ கறி ஓகே ஓகே என்ஜாய் என்ஜாய் டேய் ஆண்ட்ரியாவை கேட்டா சொல்லு தல ஒய் ஆண்ட்ரியா ஏய் அனிருத் ஆண்ட்ரியா ஓ தட் கை யா 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 பட பட அம்சூர்ரா நெக்ஸ்ட் கஸ்டமர் சரி தல ரொம்ப தான் வாய் அதிகமாயிச்சு அவனுக்கு How much? 60 rupees. நதே? 60 rupees. 50 ரூபாவா? Hey man. தல ஏதோ man versus wild இந்தே. ஏய் அம்சூர்ரா நான் பாத்துக்கிறேன். அவருக்கு எல்லாம் இங்கிலீஷ் வந்து தெரியும் போங்க. அப்படியே கீச்சுருவாரு. Hey. Excuse me. Oh, yeah. Can I have some beef, please? மறுக்க சொல்ல. Can I have some beef, please? மறுக்க மறுக்க சொல்ல. Pardon? Hey, என்னடா என்ன பாட்டு பாட சொல்லுது? Never mind. Hey, என்னடா? ஏ புடி தல போய்ட போறாங்க. மா இல்ல மா. மேடம், இன்டர்நேஷனல் கஸ்டமர்? Yes. Oh. மேடம், கம் மேடம். மேடம் சிட் மேடம் இட்ஸ் ஓகே மேடம் சிட் சிட் மேடம் மேடம் யூ கம் மேடம் சிட் மேடம் இது கூட தெரியல மேடம் சிட் மேடம் மேடம் இட்ஸ் மீ விபாண்டி ஷாப் ஆஃப் த ஓனர் மேடம் ஐ அம் மைல் அசிஸ்டன்ட் ஆஃப் த ஓனர் ஹேய் மேடம் நம்ம கட பீஃப் பெஸ்ட் பீஃப் மேடம் பெஸ்ட் யா மேடம் தெரியாதா பெஸ்ட் 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 பீஃப் தான் டேய் பெஸ்ட் பீஃப் தான் சரியாடா மேடம் யா மேடம் எச்சே நம்பர்கள் தான் பீஃப் வாங்குவார்னா பார்த்துக்கோங்களேன் வாட் மேடம் அத்து கறிலாம் இல்லை ஒன்லி பீஃப் கறி பீஃப் பீஃப் யா மேடம் விச் ஏரியா மேடம் சிட்பிட் ஐயோ ஏ தல தல நேடா எந்த ஏரியாவா சிட்பிட்ரா நேதே சிட்பிட் வாட் டேய் சேத்து பட்ரா ஏ நம்ம ஏரியாவா கொஞ்சம் இங்கிலீஷ் பேசக்கூடாதுன்றான் ஓவர கலாய் அந்த டவுட் அவங்களுக்கே இருக்குது ஏய் நான் வெச்சிருந்தா உன மேடம் பை மேடம் थैंक यू மேடம் டுமாரோ கம் மேடம் மேடம் கம் அகைன் மேடம் பை மேடம் பை மேடம் பை தல மேடா உனக்கு எப்ப இங்கிலீஷ் பேச தெரியும்னு சொல்லவே இல்ல இது நீ கேப்பது நீ தெரியும் பேசிக்கலி ஐ அம் ஆங்கில இந்தியன் ஃபேமிலி பார்த்தாலே தெரியுது என்ன இவன் கூட நம்மளை நம்ப மாட்டான் அவ்வளோ மோக்கியாகிறோம் இருக்கட்டும்
சரி தல, என்னோட ஷேர் டார்கெட் நான் முடிச்சு குத்துட்டேன். இப்ப என்னோட ஷேர் நட்பு என்ன தெரியுமா? தெரியாது. பீஃப் பண்ணனா தெரியுமா? சத்தியமா அவங்களுக்கே தெரியாது. சரி இருக்கட்டும். ஓடு, நீ என் சிசியண்டா கேட்டுட்டு இருக்க போடா. சின்ன வயசுல போட தெல, எப்ப பார்த்தாலும் குசும். கட்டி பிடிக்க சொல்றேன். இங்கிலீஷ் நம்ம லாங்குவேஜ்ல வாணி. ஓகே ஓகே, இந்தா இந்த ஃபுல் பீஃப் உனக்கு தான் என்சை. சரி போ, நான் நிக்கிறேன். பரந்தல உடம்பு பாத்துக்கோ. உடம்பியா? நான் ஆள் வச்சு வச்சிருவேண்ணா. ஓகே ஓகே, ஏதாவது எதனா பிரச்சனைனா கால் பண்ணு. அந்த பக்கமே வர மாட்டேன். போடா போடா. ஏய் சொல்லுங்க, உங்களுக்கு யாரு வேணும்? ஐயோ தல, என்னடா குடிக்க போலீஸே? போலீஸா? பின்னாடி பாரு, நான் ஓடிட்டேன் சொல்லிடுடா. இருப்பா ஓடிடுக்குறேன். ஐயோ என்னவா? ஐயோ புஷ்டாப்பல, இருப்பா இருப்பா. ராவா ஒரு மெசேஜ் சொல்லிட்டு வரேன். மெசேஜ் மெசேஜ் நல்லா கேளுங்கோ. அரசியல் தப்பு பண்ணா மட்டும் பெயில்ல உறீங்கோ. இந்த பீஃப் பாண்டி பீஃப் தானே வித்தேன், அது ஏன்பா ஜெயில போறீங்கோ? ஓகே ஓகே, நானும் ஜெயிலுக்கு போறேன், ஜெயிலுக்கு போறேன், ஜெயிலுக்கு போறேன். நானும் ரவுடி தான். ஏ ஏ தல, நேடா போறோம் தான் போறேன். என்ன சொல்லிட்டு போய் அவங்க கிட்ட? ஓகே, நீ எதனா வேணா கிட்ட கேளுங்கோ. இன்னொன்னே, பீஃப விட்டுறாதீங்க, சாப்பிடுங்க. என்ன வேணா பீஃப் என்ன அவங்க கிட்ட கேளுங்கோ. மறந்துடாதீங்க. ஐ ஜோசப், என் கதையை கேட்டல, எப்படி இருந்தது? மெஸ்லாம் இருந்ததா? ஆமாம். நீ எதுக்கு இங்கே இருக்கிற? உன் கதையை சொல்ல கேட்போம். மில்க் வழியில் மூஞ்சிப்பா கேட்கலாம். ஆ ஜோசப் சொல்லு. அண்ணா தே சொல்லிச்சு. சொல்லு ஜோசப். உன்னை பற்றி நான் அறிந்தது இவர்களும் அறிந்து கொள்ளட்டும். சொல், உன் கதையை சொல். ஜோசப் ஜேக்கப் எனது பெயர். திருடன் என்னும் பொருள்குலம் ஜேக்கப்பிற்கு மகனாக பிறந்தேன். சகோதரர்கள் பலருடன் பிறந்தும் சகோதர பாசம் என்ன என்பதை அறியாமலே வளர்ந்தேன். சொப்பனக்காரன் என்றும் பொய்க்காரன் என்றும் அனைவராலும் வெறுக்கப்பட்டேன். சொந்த சகோதரர்களின் பொறாமையால் ஒதுக்கப்பட்டேன். பொறாமையின் உச்சமாக குழிக்குள் தள்ளப்பட்டேன். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை நான் விடவில்லை. அவரும் என்னை கைவிடவில்லை. குளியிலிருந்து மீட்கப்பட்ட நான் எகிப்து அதிகாரிகளால் வெறும் 20 செக்கேலுக்கு வாங்கப்பட்டேன். புதிய தேசம், புதிய வாழ்வு, புதிய வாய்ப்பு. கடவுள் கொடுத்த வாய்ப்பை எண்ணி மகிழ்ந்திருந்தேன். ஆனால் மகிழ்ச்சி நீடிக்கவில்லை. அதிகாரியின் மனைவி என் மீது ஆசை கொண்டார். அவர் ஆசைக்கு இணங்கும்படி என்னை வற்புறுத்தினார். எந்த சூழலிலும் கடவுளுக்கு எதிரான எண்ணங்களுக்கு இணங்குவதில்லை என நான் சொன்னேன். ஓ, கடவுள் என்னை விட அதிகாரம் மிக்கவரா என அவர் கேட்டார். அவர் உங்களை விட மட்டுமல்ல, இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் விட மிகவும் உயர்ந்தவர் என நான் சொன்னேன். அவர் ஆசைக்கு இணங்க மறுத்த என்னை கடுஞ்சொலால் வசையை பேசி செய்யா பழி உரைத்து அதிகாரியின் மனம் கலைத்து இன்று இந்த சிறையில் அடைத்து விட்டார். அத போய் விட்டுட்டு இப்படி நீங்க நேரம் அது எனக்கு இருந்திருந்தா அதை விட. ஏப்பா ஜோசப், கடவுள் ஒன்னும் யாரும் ஒருத்தரும் இல்லப்பா. அப்படி இருந்திருந்தா நீ இப்படியா கஷ்டப்பட்டு இருந்திருப்ப? அவன் சொல்லுவது முற்றிலும் உண்மை. கடவுள் என்பது ஒன்றுமே இல்லை. இல்லை,
இல்லை நண்பர்களே, நான் வணங்கும் கடவுள் என்றும் நம்முடன் வாழ்கின்ற உயிருள்ள கடவுள். அவர் உண்மையானவர்களை என்றும் கைவிடுவதில்லை. அவர் நம்மை வைத்திருக்கும் திட்டங்கள் இன்று நம்மளுக்கு அறியாமல் இருக்கலாம். அவர் நம் அனைவருக்கும் தனித்தனி திட்டங்களை வைத்துள்ளார். உண்மைக்கு என்றும் நன்மையே. அதுக்கு ரொம்ப நாள் காத்துட்டு இருக்கணுமே. மகிழ்ச்சி சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில எதுவுமே இல்லையே. மகிழ்ச்சி என்பது வெளியில் இருப்பதல்ல, நம்மில் இருப்பதுதான். நாம் தான் அதை உணர வேண்டும். உன்னை போல் ஒரு நீதிமானை இதுவரை நான் பார்த்தது கிடையாது. தவறு செய்ய சந்தர்ப்பம் கிடைக்காமல் நல்லவனாய் வாழ்வது பெரிதல்ல. சந்தர்ப்பம் கிடைத்தும் அதன் மூலம் சுகபோக வாழ்வு கிடைக்கும் என்ற போதிலும் கடவுளுக்காக உண்மையாய் இருப்பதே பெரிதல் எண்ணி இதுவரை நீ துன்பத்தை அனுபவித்து வருகிறாய். நானும் உன்னை போல்தான் வெறும் 20 சேர்க்கலுக்கு விற்கப்பட்டேன். அன்று என் மதிப்பு இந்த உலகில் வெறும் 20 சேர்க்கல் தான். இந்த அற்ப உயிருடன் வாழ வேண்டுமா என எண்ணி இருந்த வேளையிலே கொடும் செயல்கள் பல புரிந்தேன், சிறைவாசம் வந்தேன். கடவுளின் அன்பும் கருணையும் நீதிமான்களுக்கு மட்டுமே உண்டு என எண்ணியிருந்த என் எண்ணத்தை மாற்றியவன் ஜோசப். கடவுளின் அன்பு வானத்தின் மழை போன்றது. அது அனைவருக்கும் பொது. அதை பெற்றுக்கொள்ள நாம் வைத்திருக்கும் பாத்திரத்தின் அளவே நம் மதிப்பு. ஒரு மனிதன் மீதான மதிப்பு இன்னொரு மனிதன் தீர்மானிப்பதல்ல, கடவுள் தீர்மானிப்பதே என்பதும் தோசம் மூலமே உணர்ந்து கொண்டேன். நீதிமானாய் இருக்கும் பொழுது ஒருவனின் மதிப்பு அளவிட முடியாததாகி விடுகிறது. ஆனால் ஜோசப் போன்ற ஒரு நல்லவனை கொலை செய்ய பழி வாங்க இவர்கள் ஏன் துடிக்கிறார்கள் என்பது மட்டுமே எனக்கு புரியவில்லை. தோன்றும் தளராதே எந்த தோழா, கனவெல்லாம் ஒரு நாள் நிஜமாக மாறும், துவண்டு போகாதே நண்பா. உந்த நம்பிக்கை பரீட்சிக்கும் காலம் விடியல் ஒரு நாளில் திறக்கும். தேவனின் நன்மை மழை போல பெய்யும், கதவும் ஒரு நாளில் திறக்கும். கண்முன்னை தோன்றும் தளராதே எந்த தோழா, கனவெல்லாம் ஒரு நாள் நிஜமாக மாறும், துவண்டு போகாதே நண்பா. உணர்வோ
தளராதி எந்த தொழா கனவெல்லாம் ஒரு நாள் நிஜமாக மாறும் துவண்டு போகாதே நண்பா உந்த நம்பிக்கை பரீட்சிக்கும் காலம் விடியல் ஒரு நாளில் பிறக்கும் தேவனின் அன்பு மழை போல கதவும் ஒரு நாளில் பிறக்கும் வானம் கண் முன்னே தோன்றும் தளராதே எந்த தோழா கனவெல்லாம் ஒரு நாள் நிஜமாக மாறும் துவண்டு போகாதே நண்பா ஒன்று கூடுங்கள் அனைவரும் அணிவகுத்து நில்லுங்கள் இன்று ஒரு முக்கிய விருந்தினர் வரவுள்ளார் ஒழுக்கம் மிக முக்கியம் இதோ வந்துவிட்டார் இவன் பீஃப் பாண்டி இவன் பானபாத்திரக்காரன் இவன் டான் டானி இவன் ஆரோன் இவன் ஜோசப் ஜோசப் அனைவரும் கலைந்து செல்லுங்கள் ஜோசப் நில் ஜோசப் நலம்தானா எவ்வளவு பெரிய மாட மாளிகையில் வசிக்கிறாய் என்ன அருமையான ஒரு வாழ்க்கை நானே பொறாமைப்படும் வகையான வாழ்வு உனது ஜோசப் 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 நீ நம்பின கடவுள் மிகவும் வல்லமை பொருந்தியவர் அவர் நினைத்தால் எதையும் செய்ய முடியும் என்று நீ கூறினாயே இந்த அழுக்கான சிறைச்சாலில் கொண்டு வைப்பதுதானா உன் கடவுளின் வல்லமை நீ ஒரு மூடன் ஜோசப் முழு மூடன் உனக்காக எதையும் செய்ய இயலாத கடவுளை நீ நம்பினாய் உனக்கு இதுதான் கிடைக்கும் என்னுடன் கிடைக்கவிருந்த மகிழ்ச்சியான வாழ்வை தவறவிட்ட மிகப்பெரிய முட்டாள் நீ நான் உன்னை பார்ப்பது இதுவே கடைசி முறை நான் மட்டுமல்ல இந்த உலகமும் உன்னை பார்ப்பது இதுவே கடைசி முறை நான் நினைத்ததை முடித்து விட்டேன் நான் நினைத்ததை நீ யாருக்கும் தெரியாமல் நடத்தி முடிப்பாய் என நம்புகிறேன் கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது நடக்கும் ஏனென்றால் ஜேபஸுக்கு நான் கொடுத்த வாய்ப்பு அப்படி அவன் தன் குடும்பத்துடன் சேர்ந்து வாழ மறுப்பானோ கண்டிப்பாக ஜோசப்பை குறித்து சாட்சி சொல்வார் ஜோசப்பின் உயிர் போவது உறுதி கேட்கும் பொழுதே மகிழ்ச்சியாக உள்ளது நீ மிகவும் திறமைசாலி எனவேதான் இந்த வேலை நான் உன்னிடத்தில் ஒப்படைத்தேன் இன்னும் சில தினங்களிலே நான் நினைத்தது நடக்கும் அல்லவா நிச்சயமாக ஆகட்டும் ஆமா இன்னைக்கு வந்துட்டு போன அந்த லேடி யாரு எனக்கு தெரியாது எனக்கு தெரியுமே என்ன என்ன தெரியும் உனக்கு எனக்கு எல்லா தெரியும் அன்னைக்கு ஜோசப் சொன்னானேப்பா அந்த அந்த அதிகாரி மனைவி பொத்திபாரோட மனைவி அவங்க ஓ
அதனாலதான் அவ்வளோ கோவமா ஜோசப் மேல. ஆமாப்பா. ஆனா ஜோசப் செம்ம கேரக்டர்ல உண்மையா இருக்கணும்னு எவ்வளவு கஷ்டப்படுறான்ப்பா. உண்மையா இருந்து என்ன பண்ண போறான், அதனால என்ன கிடைக்க போகுது அவனுக்கு? சரியான பைத்தியக்காரனா இருப்பான் போல. நீ இதுக்கே எப்படி இருந்தியே, நாளைக்கு இவனுக்காக ஒருத்தன் உயிரை கொடுக்க போறான். அது யாருப்பா? நம்ம ஜேபஸ்ல ஜேபஸே. ஆ ஜேபஸா? ஆமாப்பா. ஜோசப்ப போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, அதனால நம்ம ஜேபஸை கூப்பிட்டு டீல் பேசிட்டாங்க. ஒன்னே நீ ஜோசப்பை பத்தி பொய்சாச்சு சொல்லி உனக்கு வீட்டுக்கு விட்டுறேன் அப்படி இல்லைன்னா உனக்கு தூக்குன்ட்டாங்கப்பா. அதுக்கு ஜேபஸ் என்ன சொன்னா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா ரெண்டு நாள் டைம் கொடுத்துக்கிறாங்களாமே. இதுல யோசிக்க என்ன இருக்கு, என்னெல்லாம் கூப்பிட்டு கேட்டா ஓகே சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க போறேன், ஏன் எல்லாம் லூஸாவே இருக்கானுங்க? அதெல்லாம் உனக்கு புரியாது டேனி. ஒருத்தரோட உயிரை எடுக்கிறது வீரம் கிடையாது, ஒருத்தருக்காக உயிரே கொடுக்கிறது தான் வீரம். கடவுள் இடத்துலையும் சக மனுஷங்கள் இடத்துலையும் உண்மையான அன்பு இருக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் புரியும். ஐயா, வீரத்தை பத்தி என்கிட்டயே பேசுறியா? நீ வேணா பாரு, நாளைக்கு காட்டி குத்திரி வீட்டுக்கு போய்கிட்டே இருக்க போறான். கடவுளா அன்பா உண்மையா? போங்கடா போங்க, இதெல்லாம் நிறைய பார்த்தாச்சு, நான் தூங்க போறேன். அப்ப இந்த ஆட்டம் உங்க ஆட்டம்லாம் நாளைக்கு முடிய போற நீ ஒரு மூடன் ஜோசப், முழு மூடன். உனக்காக எதையும் செய்ய இயலாத கடவுளை நீ நம்பினாய். நீ ஒரு மூடன் ஜோசப். ஜோசப் இங்கே வா. ஜோசப் ஏன் அழுகிறாய்? நீ ஒரு கனவு பயமாகவும்மா. பயப்படாதே ஜோசப், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நீ, பயப்படாதே. தேவனுண்டு பதராதே.
ஜோசப் கடவுளை முழுவதும் நம்புகிறாய் அல்லவா ஜோசப்? கண்டிப்பாக முழுதுமாய் நம்புகிறேன் அம்மா. பின்பு எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். வா ஜோசப், தந்தை என்ன வேலை செய்கிறார் என்று பார்ப்போமா? என்ன ஜேபஸ், தூக்கம் வரவில்லையா? தூக்கம் திடீரென கலைந்து விட்டது. நீ தூங்கவில்லையா? தூக்கம் எனக்கு எப்பொழுதுமே ஒரு தொந்தரவு தான் ஜேபஸ். சரியான உறக்கம் வருவதில்லை. சிறு வயதில் எனது அன்னை நான் பயப்படும் பொழுதெல்லாம் ஆறுதல் படுத்த பாடல் ஒன்று பாடுவார். அந்த பாடல் தான் ஆறுதல் என்றும். ஜேபஸ், உன்னை சில நாட்களாக நான் கவனித்து வருகிறேன். மிகவும் சோர்வாக காணப்படுகிறாய். ஏதும் பிரச்சனையா? பிரச்சனைகள் ஏதும் இருப்பேன் என்னுடன் பகிர்ந்துகொள். அப்படி ஏதும் இல்லை, நான் சரியாகத்தான் உள்ளேன். உன் உதடுகள் சொல்வதை கண்கள் ஒப்புக்கொள்ள மறுக்கின்றது ஜேபஸ். கடவுளை மட்டும் கருத்தில் கொள், கவலை வேண்டாம். கடந்த சில நாட்களாக சரியாக உறங்கவில்லை, அதனால்தான் ஜோசப் இடம் நான் சில விஷயங்களை கேட்க வேண்டுமே. கேள் ஜேபஸ். நீதிமானாக நீ இதுவரை இருந்துள்ளாய், அதற்கான பலன் இதுவரைக்கும் உனக்கு கிடைத்ததா ஜோசப்? நீதிமானாக இருப்பதே நான் அடைந்த பலன்தான். உண்மையாக இருப்பதும் நீதிமானாக இருப்பதும் கடவுள் நம்மளுக்கு இட்ட கட்டளை. அதை பின்பற்றும் பொழுது அடையும் பலன்கள் மிகவும் அதிகம். உண்மையாக இருப்பதும் உண்மைக்காக அடையும் மரணமும் கூட ஒரு வரம்தான் ஜேபஸ். மரணம் வாழ்வின் முடிவல்லவா? நீதிமானின் மரணம் நித்திய வாழ்வின் தொடக்கம். நீதிக்காக நீ மரணிக்கும் பொழுது பரலோகத்தின் கதவுகள் உனக்காக திறந்திருக்கும். பிதாவின் கரம் உன்னை அள்ளி அணைக்கும். பாருங்கள் தகப்பனே, நீர் அனுப்பிய உலகிலிருந்து நான் மீண்டும் பரிசுத்தமாகவே உம்மிடம் வந்துள்ளேன் என்று நீ தலை நிமிர்ந்து சொல்வாய். உன் தகப்பன் உன்னை அன்புடன் அள்ளி அணைப்பான். அதைவிட சிறந்த தருணம், அதைவிட சிறந்த வாழ்வு, அதைவிட சிறந்ததொன்று வேறு எதுவும் இல்லை ஜேபஸ். உண்மை, முற்றிலும் உண்மை. என் எண்ணங்கள், என் கேள்விகள் என அனைத்திற்கும் உன்னாலே விடை கிடைத்தது. நான் நித்திய வாழ்வுக்கு செல்லும் வழி உன்னாலே கிடைத்தது ஜோசப். என்னாலா? ஆம் ஜோசப், உன்னிடம் நான் ஒன்றை கூற வேண்டும். கடந்த இரு தினங்களுக்கு முன்பு காவலர்கள் என்னை அழைத்து சென்று எனக்கு இரண்டு வாய்ப்புகளை தந்தனர். ஒன்று நான் உன்னை பற்றி கூறுவது, மற்றொன்று உன்னை பற்றி. ஜோசப், ஜேபஸ், சகோதரர்களே, சகோதரர்களே, ஜேபஸ் அழைத்து செல்கிறார்கள். சகோதரர்களே, என்னாச்சு, என்னாச்சு? சூரியோதயங்கள் முடிந்து விட்டது. நான் நினைத்த காரியம் நிறைவேறப் போகிறோம் என எண்ணும் போதே என் மனம் மகிழ்ச்சி அடைகின்றது. ஆம், நான் என் குடும்பத்தை காணவே ஆவலாக இருந்தேன். அவர்களின் முகம் காணவே என் உயிரை என்னுள் தக்க வைத்திருந்தேன். என் மனைவியை காண வேண்டும், அவள் அன்பில் கரைய வேண்டும். என் குழந்தைகளை என் மார்பில் தாங்க வேண்டும். அவர்களின் மழலை மொழியில் நான் கரைய வேண்டும். அவர்களின் பிஞ்சி விரல்கள் என்னை தொடும் போது கிடைக்கும் கதகதப்புக்காக காத்து கிடந்தேன். அதுதான் நடக்க போகிறதே. அந்த வாய்ப்பை கொடுக்கும் நண்பனாகத்தான் நான் இருக்கிறேனே. அதைவிட சிறந்த வாழ்வை, நான் அறியா வாழ்வை எனது நண்பன் ஜோசப் எனக்கு உணர்த்தி விட்டான். என்ன உளறுகிறாய்? நான் அறியா கடவுளை அறிய வைத்தான், சத்தியமே வாழ்வென உணர வைத்தான். நீதிமானின் மரணம் நித்திய வாழ்வின் துவக்கம். எனக்காக என் பிதா பரலோகத்தில் காத்துக் கொண்டிருக்கிறார்.
நான் அவர் மடியில் தஞ்சம் புகுவேன். எனக்காக அவர் கரம் நீளும், அதைவிட சிறந்தது என எதுவும் கிடையாது. ஆகவே ஜோசப்பை குறித்து சாட்சி கூற மாட்டாய் அல்லவா? ஒருபொழுதும் பொய் சாட்சி கூற மாட்டேன். முடிவாக என்ன சொல்லுகிறாய்? நான் என் வீட்டிற்கு செல்லவே விரும்புகிறேன். என் தகப்பனின் வீட்டிற்கு, பரலோக வீட்டிற்கு, என்றும் நிரந்தரமான என் கடவுளின் வீட்டிற்கு. யாருங்க இவனை இழுத்து சென்று தூக்கில் ஏற்றுங்கள். இந்த மூடனின் முகத்தை இனி ஒரு நிமிடம் கூட நான் பார்க்க விரும்பவில்லை. இவனை மட்டுமில்லை, இந்த சிறையில் உள்ள அனைவரையும் கொல்வேன், துடிதுடிக்க கொள்வேன். இறுதியாக கூற ஏதாவது இருக்கிறதா ஜேபஸ்? இது இறுதி அல்ல என கூறவே நான் இங்கு வந்தேன். நண்பர்களே, இது இறுதி அல்ல. மரணம் என்பது முடிவல்ல தோழர்களே. நம் வாழ்வு அர்த்தமுள்ளதா இருக்கட்டும். பரலோகத்தில் நம் பிதாவை காணும் பொழுது நம் வாழ்க்கை தலைகுனிய வண்ணம் இருக்கட்டும். முதலில் நான் செல்கிறேன். உங்கள் அனைவரையும் பரலோகத்தில் காண்பேன் என்ற நம்பிக்கையுடன் செல்கிறேன். அவரது எல்லையில்லா அன்பில் கரைய தயாராக இருங்கள். தூக்கில் ஏற்றுங்கள். மருந்துகிறாயா? சற்று பொறு. யாரெங்கே பாரசம் கொண்டு வாருங்கள். டானி, உன்னிடம் நான் சுற்றி வதைக்க விரும்பவில்லை. நடந்ததை நீ அறிந்திருப்பாய். இப்பொழுதே ஜோசப்பை குறித்து சாட்சி சொல். தவறான ஒருவனை தேர்ந்தெடுத்து சரியான வாய்ப்பை கொடுத்தேன். அவன் மிகச்சரியாக தவறவிட்டான். ஆனால் இந்த வாய்ப்புக்காக காத்திருக்கிறாய் என எனக்கு தெரியும். இப்போதே ஜோசப்பை குறித்து சாட்சி சொல். உன்னை விடுதலை செய்கிறேன். இப்பொழுதும் தப்பாதான் முடிவெடுத்திருக்க ஆபிசர். என்ன உளறுகிறாய்? உளறல, இப்பதான் தெளிவா இருக்கேன். ஒருத்தனை கொல்றதுதான் வீரம். நம்மளை பார்த்து எல்லாம் பயப்படுதான் கெத்துன்னு நினைச்சிட்டு இருந்தேன். உண்மைன்னு ஒண்ணு, கடவுள்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு தீர்க்கமா நம்பிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நான் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி. ஆனா இங்க வந்து பார்த்த கடவுளுக்கு ஒருத்த உண்மையா இருக்கன்னு ஒண்ணு ஒண்ணு அதுவா கிடைச்ச இங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அவனுக்காக ஒருத்த பொய் சாட்சி சொல்ல மாட்டேன்னு தன் உயிரையும் தரான். ஜேபஸ் ஆகும்போது அவன் கண்ணை பார்த்தேன். என்ன ஒரு கம்பீரம். அவனுக்கு இங்க இருக்கிறவங்க கொடுக்கற மரியாதை இருக்கு. என்ன மரியாதை அது? நான் என்ன சும்மா டானு, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் இருக்காரு, அவர் செய்யற அற்புதத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆகவே நீயும் உயிரை விட தயாராக உள்ளாய் அல்லவா? அட ஆமாப்பா, அண்ணன் நான் சொல்றது உனக்கு புரியல நினைக்கிறேன். நான் மட்டும் இல்ல, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் இப்ப தயாரா தான் இருக்காங்க. இப்ப நாங்கெல்லாம் செத்த நேரம் எங்க போவோம்? பரலோகத்துக்கு. நீ செத்த நரகத்துக்கு.
அப்பா நீ நரகத்துக்கு தான் போற. இப்ப சொல்லு, நாங்க கெத்தா நீ கெத்தா? நீ ஒரு சேபச கொண்ண, இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாம் சேபச மாதிரி இருக்காங்க. செத்தாலும் ஜேபச மாதிரி சாகணும். எனக்காக நீ ரெண்டு சூரிய உதயத்துக்கெல்லாம் வெயிட் பண்ண வேணாம். நான்லாம் இப்பவே ரெடி. என்ன ஒரு மாதிரி இருக்க? நாக்கு வறண்டுச்சா? தாகமா இருக்கா? கொஞ்சம் வெயிட் பண்ணு, பலவசம் கொண்டு வர சொல்கிறேன். யார் அங்கே? பலவசம் கொண்டு வாருங்கள்.